நவம்பர் 26 1912. ஒவ்வொரு கணமும் என்னுள் எழும் நன்றி உவகையை என்னவென்று சொல்லி துதிபாடுவேன். எங்கும் என்னை சூழ்ந்த எதிலும் நின் தரிசனமே. நான் எனது என்ற இம்மடமை என்னை விட்டறவே ஒளிந்து நின் பேருணர்வாம் திருவுளமும் என்னுள் வரவரத் தெளிவாய் ஒளிர்கிறது. இணை ஒளிரச் செய்யும் இப்பேரொளி உதவி கொண்டு சில குறைகளையும் பழுதுகளையும் என்னுள் காண்கிறேன். நின் அற்புத அன்பின் விந்தையாம் பிரபாவத்தின் முன் அவை எங்கனம் நீடிக்கும்? இன்று காலை எனக்கு கிட்டிய அனுபவத்தில் நீ என் இருக்கையை உருவாக்கும் விதம் எனக்கு போதமாயிற்று. ஒரு மாபெரும் வைரத்தை ஒழுங்காய் சீருடன் செதுக்கி பட்டை தீட்டுவது போல் இருந்தது எனலாம். நீ என்னை உருவாக்கியது. தெளிவு, இறுக்கம், உறுதி, நிர்மலம், பளிங்கு போன்ற தன்மை இவற்றில் அந்த வைரத்தையும் தீவிரமாய் இடைவிடாது முன்னேறும் அவ்வாழ்க்கை பிரகாசமாக பரவும் கிரணங்களுடைய ஒரு தீச்சுடரையும் ஒக்கும் இன்று நான் திருவுரு பெற்ற அனுபவம் இந்த ஓமையை எல்லாம் மீறியது. அது உள்வெளி இவற்றிலிருந்து எழும் உணர்ச்சியை மீறியது. அது வெளி உலகோடு கொஞ்சம் கொஞ்சமாய் தீண்டல் ஏற்பட்டு ஜாக்கிரதை நிலையை மீண்டும் பெற்றபோது மேலே சொன்ன ஓமை என் மனதில் உருவாயிற்று. அனுபவத்திற்கு நீதான் செறிவை தருகிறாய். நீ பொருட்டே வாழ்க்கை படிப்படியாக வளர்ந்து செல்கிறது. ஒளியின் முன் இருள் தட்சணமே கலைந்தொழிந்தது என் மகிமையாலேயே. அன்பிற்கு ஆற்றல் அளிப்பதும் நீயே. அனந்தனை குறித்து எழும் மாபெரும் தாகத்தாலும் ஆச்சரியமாய் கனியும் மெய் வேட்கையாலும் இந்த ஜடத்தை மேலோங்கச் செய்வதும் நீயே. எங்கும் நீ, எப்போதும் நீ, சத்திலும் தோற்றத்திலும் நீயே. நிழலே ஒளிந்திடு, மாயையே விலகிடு, துன்பமே தொலைந்திடு. பரமனே, நினை கண்டு கொண்டேன்.